தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறைவேசல் அன்புக்குரியவர்களே, இந்த தவ நாட்களிலே இயேசுனுடைய பாடுகளையும் அவர் சிந்தின இரத்தத்தையும் நமக்காக பாடுபட்டத்தையும் தியானித்து இருக்கின்றோம். இந்த நாட்களிலே நம்மையே நாம் தூய்மைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் அறிந்தும் அறியாமலும் பல பாவங்கள் இயேசுவுக்கு எதிராக செய்திருப்போம். அவற்றையெல்லாம் நினைத்து அவற்றுக்காக மனம் அருந்துவோம், மன்னிப்பு பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவருடைய பாடுகளை உயிர் துடிப்போடு தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் அனைவரும் பக்தியோடு பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பராக்குகள் வேண்டாம், பேச்சு வேண்டாம். இயேசுனுடைய தியானத்தை, அவருடைய பாடுகளை நாம் இந்த நேரத்திலே தியானிப்போம். பிரியமானவர்களே, சிலுவை நாதரின் அன்பு சீடர்களே, தடுமாறா தடம் மாறா தடம் பதிக்கும் பயணம் இந்த சிலுவை பயணம். வித்தியாசமான பயணம், நிறை வாழ்வின் பயணம் இந்த சிலுவை பயணம். உறவின் பாதையில் உடன் பயணிக்க உனக்காக நான், யாருக்காக நீ என அழைப்பு விடுக்கும் சிலுவை பயணம். நம் வாழ்வின் வழிகளை வளமையாக்கு இயேசுவின் வாழ்வின் வழிகளை வலிமையாக்கின திருச்சிலுவை பயணம். கல்வாரி நாயகன் கல்வரின் நடுவினில் காவியம் படைத்த நிகழ்வு இந்த திருச்சிலுவை பயணம். நம் வாழ்வின் பாதைகளை தெளிவுபடுத்த தம் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே வாழ்வின் லட்சியம் என கொண்டு அளவு கடந்த ஆர்வத்தோடு ஆர்ப்பாட்டம் அலங்காரம் ஏதுமின்றி தம் பயணத்தை தொடர்கிறார். நாம் பயணிக்கின்ற பொழுது வாகனங்கள் நம்மை சுமக்கின்றன. ஆனால் இவருடைய பயணத்தில் நமது பாவங்களையெல்லாம் சுமந்து செல்லும் வாகனமாக இவரை மாற்றிக்கொள்கிறார். பயணத்தின் முடிவு என்னவென்று தெரிந்திருந்தும், பயணிக்க போகிற பாதை அறிந்திருந்தும் புறப்பட தயாராகிறார். இந்த சிலுவை பாதை நமது கிறிஸ்துவ வாழ்வுக்கு வலுவூட்டும் பாதை. அகக்கண் திறந்து அகலமாய் பாருங்கள் சுற்றுமுற்றும் உங்கள் சமூகத்தை. டீக்கடையில் அழுக்கு சொக்காவோடு டேபிள் சுத்தம் செய்யும் சிறுவனுடைய மனதில் எத்தனை சிலுவைகள். இப்படி நம்மை சுற்றிலும் தினம் தினம் ஆயிரம் ஆயிரம் சிலுவைகள். இமெயில், இன்டர்நெட், வாட்ஸ்அப் உலகம் இதயத்தை மட்டும் இழுத்து தைத்து அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறது. இன்றைய சமுதாயம் புதியதொரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நாம் இங்கே இருக்கிறோம். நான் பாடுபட தயார், நீ தயாரா என அழைப்பு விடுக்கும் இயேசுவுக்கு நம்முடைய பதில் என்ன? இதோ ஒரு ஊர்வலம் தொடங்க இருக்கிறது. இந்த பெரிய கூட்டம் ஏன், எதற்கு? வாருங்கள், நாமும் அவரோடு சாவோம் என்பதற்கா? இல்லை, இல்லவே இல்லை. நாம் பார்வையாளர்களாக மட்டுமில்லாமல் பங்கேற்பாளர்களாக மாறுவோம். நம்முடைய வாழ்வின் பாதை வெற்றி பெற, நிறைவு பெற இந்த லட்சிய பயணத்தில் பங்கேற்போம். கண்களை மூடி நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய குடும்ப பாவங்களுக்காகவும் ஆண்டவருடைய பாடுகளோடு இணைந்து தியானிப்போம். ஆசீர்வாதத்தை பெறுவோம். நம்ம ஊருக்கு இனி நல்ல காலம் தான்ப்பா. ஐயா தர்மம் அனுங்க ஐயா,
கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா கண்ணு தெரியாதவன் ஐயா. டேய் கூட்டத்துல போறது தச்ச வாங்க இயேசு தானே? ஆமா ஆமா, ரொம்ப நல்ல மனுஷனாக்கும். எங்கிட்டு கூட்ட பாரு. என்னது போத இயேசு போறாரா? ஆண்டவரே தாவீதின் மகனே. டேய் சும்மா இருடா போதகர, தொந்தரப்படாதடா. ஐயா நல்லவரே, ஆண்டவரே நான் கத்துறது உங்க காதுல விழலையா? பேசாம இருக்க மாட்ட சாமி. தாவீதின் மகனே இந்த குருட மேல கொஞ்சோண்டு இறக்கம் காட்டுக்க சாமி. என்னப்பா வேணும் உனக்கு? ஐயா ஆண்டவரே உங்களை பார்க்கணும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் எல்லாத்தையும் நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது ஐயா. ஐயா எனக்கு பார்வை வேணும், எனக்கு பார்வை வேணும். உன்னோட நம்பிக்கை உன்னோட ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றும்பா. ஐயா ஆண்டவரே என்னால பார்க்க முடியுது. என் ஆண்டவரே எல்லா மனிதரையும் என்னால பார்க்க முடியுது, என்னால பார்க்க முடியுது. எல்லா மனுஷரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. என் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலே பார்வைகள் மாறுபடுகின்ற பொழுது இதோ இந்த குருடன் இங்கே பாரு பார்வை பெற்றாரோ நாமும் பார்வை பெற முடியும். ஆனால் நம்முடைய பார்வைகள் எல்லாம் பல நேரங்களிலே குறுகிய அளவில் இருக்கிறது. தாராளமாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அழகாக கூறுகிறாரே, நீங்கள் எல்லாம் அகத்தை பார்க்கிறீர்கள், நான் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறேன். அந்த ஆண்டவருடைய குணத்தை போல நம்முடைய உள்ளங்கள் பிறருடைய ஆடைகளை பார்க்கிறதா, பிறருடைய பணத்தை பார்க்கிறதா, பிறருடைய பதவிகளை பார்க்கிறதா? நம்முடைய கண் பார்வைகள் எங்கே இருக்கிறது? ஆண்டவருடைய பார்வை போல உள்ளத்தை பார்த்தோம் என்றால் நாமும் மனிதர்களை மனிதர்களாக மதிப்போம், எல்லோரிலும் ஆண்டவரை காண்போம்.
ஆம் நண்பர்களே, பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். சிங்க பெண்களாக எத்தனையோ குடும்பங்களை ஒன்றாக இணைத்து ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பெண்ணுடைய அயராத உழைப்பு. ஆனால் இந்த உலகம் பெண்ணினத்தை ஒரு இச்சையாக பார்க்கிறது. தாங்கள் செய்கின்ற பொழுது அது தவறு, ஆனால் அதே தவறை பிறர் செய்கின்ற பொழுது அது தவறாக இவர்கள் எண்ணுகிறார்கள். தங்களுக்கு வருகின்ற பொழுது அது ரத்தம், ஆனால் பிறருடைய கண்களிலோ உடலிலோ பார்க்கின்ற பொழுது அது தக்காளி சட்னி. நீங்கள் படுகின்ற வேதனை மிகவும் அதிகம், ஆனால் பிறர் படுகின்ற வேதனை எல்லாம் உங்களுக்கெல்லாம் அது பஞ்சு போல. யோசிப்போமா? நாமும் நம்முடைய வாழ்விலே எத்தனை தடவை பிறரையெல்லாம் தேவையில்லாமல் தீர்ப்பிட்டிருப்போம். எல்லோரும் வாழ்வில் தீர்ப்பிடுகின்றோமே, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவ சரியில்லை, இவ சரியில்லை. உண்மையில் நாம் சரியாக இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தைகளால் எத்தனை நபர்களை கொன்றிருப்போம்? யோசித்து பார்ப்போமா? இந்த ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறார். வாழ்விலே எல்லோரும் தவறு செய்கின்றோம், ஆனால் அந்த தவற்றை திருத்துகின்ற பொழுது ஆண்டவருடைய அருளை பெறுகிறோம். உங்களால மட்டும்தாயா முடியும், உங்களால மட்டும்தாயா முடியும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க. நீங்க மனசு வச்சா கண்டிப்பா முடியும். ஆண்டவரே, சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னுதான் நம்ம ரொம்ப ஆசைப்படுற. கண்டிப்பா உன்னோட நம்பிக்கையை உன்னை குணப்படுத்தும். உங்களோட கையை படக்கூட தகுதி இல்லாத கடவுளோட பார்வையில எல்லாருமே உயர்ந்தவங்க தானப்பா. நோய் என்பது எல்லோருக்கும் உரியது. ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும், பணக்காரர்களுக்கும் வரும், ஏழைக்கும் வரும், ஆயர்களுக்கும் வரும், போப்பாண்டவருக்கும் வரும், குருக்களுக்கும் வரும், அருள் சகோதரிகளுக்கும் வரும். ஆனால் இந்த நோயை வைத்து நாம் எத்தனை நபர்களை ஓரம் கட்டுகிறோம். ஏ, உனக்கு தலைவலியா? ஏ, உனக்கு சுகர் இருக்கா? உனக்கு பிபி இருக்கா? எனக்கு இல்லையே என்று எத்தனை தடவை மனிதர்களை ஒதுக்கி இருக்கிறோம். தொழுநோய் என்பது உடல்களில் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளங்களிலும் தான். இவன் எனக்கு பிடிக்கும், அவன் எனக்கு பிடிக்காது. இந்த ஊருக்கு நான் போவேன், அந்த ஊருக்கு நான் போக மாட்டேன். இந்த கோயிலுக்கு நான் பூசைக்கு போவேன், அந்த கோயிலுக்கு நான் பூசைக்கு போக மாட்டேன். எத்தனை தடவை நமக்குள்ளாகவே நாம் பாகம் பிரித்திருக்கின்றோம். இதுவும் தொழுநோய் தானே. நம்மை நாமே ஒதுக்கி வைக்கின்றோம். கடவுளும் நம்மை ஒதுக்கி வைப்பாரா? யோசித்து பார்க்க வேண்டியதுதான். நம்மில் இருக்கின்ற தொழுநோய்களை யோசித்து பார்ப்போம். ஆணவம் இருக்கின்றதா? அதுவும் ஒரு தொழுநோய் தான். கோபப்படுகிறீர்களா? அதுவும் ஒரு தொழுநோய் தான். பிறரை கண்டும் காணாமல் இருக்கிறீர்களா? அதுவும் ஒரு தொழுநோய் தான். நம்முடைய வாழ்விலே தொழுநோய்கள் நீங்குகின்ற பொழுது அது அருள் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை தொட்டால் ஆசீர்வாதம். ஆண்டவரே, நீங்க எங்களோடவே இருந்திருக்க கூடாதா?
லாசரை எங்க அடக்கம் செஞ்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் வழி கிடைக்கும். இறைவா, என் தந்தையே, நான் கேட்டது எல்லாமே எனக்கு கொடுத்தீங்க. நீங்க தான் என்ன இந்த மக்களுக்காக அனுப்புனீங்கன்னு உங்க எல்லாரும் என் மேல நம்பிக்கை வைக்க இப்ப எனக்கு உதவி செய்யுங்க. வெளியே வா. அவனுடைய இந்த கட்டுக்களை எல்லாம் அமைத்து போடுங்க. ஆண்டவர் நினைத்தால் இறந்த மனிதனும் உயிர் பெறுவான். எந்த அளவு அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கின்றோமோ அந்த நம்பிக்கை நமக்கு வாழ்வு தரும். இதோ அழகாக இந்த நிகழ்வின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்விலே ஆழமான நம்பிக்கை இருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆழமான நம்பிக்கைக்காக ஆண்டவரிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். இவனை இப்படியே விட்டுட்டா நம்மோட சட்டம், சம்பிரதாயம், மத கோட்பாடு எல்லாம் என்ன ஆகுது? முதல்ல இவனை தீர்த்து கட்டணும். மத்தவங்களுக்கு உயிர் கொடுத்தா நாளைக்கு இவனோட உயிர். ஓ பரிசேயர்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களோட சுயநலத்துக்காக சமுதாயத்துல பல மனுஷங்களை அடிமையினும் தாழ்ந்தவனும் ஒதுக்கி வச்சு பணங்களாவே நடத்துறீங்களே. வாழ்நாள் எல்லாம் அடிமையாக்கி அவங்களோட ரத்தத்துல வேர்வையில நீங்க எல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களே, இதுதான் உங்களோட சத்தமா? இந்த மக்கள் எதுவுமே பேச முடியாம, செய்ய முடியாம அவங்களோட வாய அடக்கி கையை அடக்கி கட்டுப்போட்டு வச்சிருக்கீங்களே, இதுதான் உங்களோட சம்பிரதாயமா? இதுதான் உங்க கடவுளோட விருப்பமா? இப்படி மனுஷங்க கட்டுண்டு கிடக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இவங்க எல்லாரும் மனித மாண்பு பெறணும். இவங்களோட தன்மானம் உயிர் பெறணும். இவங்களோட ஒவ்வொரு கட்டும் அவிழ்க்கப்படும். நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் செத்து போனாலும் சில மனிதர்கள் வழியா கண்டிப்பா உயிர்ப்பேன். இது சத்தியம், இது சத்தியம். தீயவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் நல்லது செய்கின்ற பொழுது அந்த மனிதனை நல்லது செய்ய விடுவதில்லை இந்த உலகம். அழகாக சொல்வார்கள் முன்னோர்கள், ஒரு மரம் நல்ல கனியை தருகிறது என்றால் அந்த மரத்தை தான் அனைவரும் பார்ப்பார்கள், அந்த மரத்தை தான் அனைவரும் கள்ளால் எறிவார்கள் என்று. ஆண்டவருடைய வாழ்வும் அப்படித்தான். மனிதர்களுடைய வாழ்வுக்கு உயிர் கொடுக்க, மனிதர்களுடைய வாழ்வை மாற்ற வந்த அந்த ஆண்டவரை இந்த பரிசேயர் கூட்டம் விடவில்லை. இந்த உலகிலும் அப்படித்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் நல்லது செய்கிறான் என்றால் அவனை பற்றிய கெட்ட வார்த்தைகளை இந்த ஊர் முழுக்க பரப்புகிறோம். அப்படியும் இந்த ஊர் நம்பவில்லை என்றால் ஊரில் இருக்கிற பெண்களை எல்லாம் அவருடைய மனைவியாக மாற்றி விடுகின்றோம். அதுதான் இந்த உலகம். எப்படி அந்த மனிதனுடைய எண்ணங்களை கெடுப்பது, எப்படி அந்த மனிதனுடைய பெயர்களை கெடுப்பது, எப்படி அந்த மனிதனுடைய வாழ்வை கெடுப்பது என்றே நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோமா? அப்படி இருந்தால் கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக வாழ என்ன அர்த்தம் இருக்கிறது? யோசிப்போமா?
அப்படி வாழ்ந்தாள். இந்த பரிசேயர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் யோசித்து பார்ப்போமா? பாடம் கற்றுத் தருகிறார் ஆண்டவர். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையும் யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒரு ஆணி தரமான ஒரு பசுமரத்து ஆணி போல நடந்த நிகழ்வு நேற்று நாம் பார்த்திருப்போம். இந்த இரா உணவில் தன்னை பிட்டு கொடுக்கிறார், தன் இரத்தத்தை கொட்டி கொடுக்கிறார். இறுதியாக இந்த உலகிலே அடிமைகளும் அடிமையாக தன்னையே மாற்றிக்கொண்டு சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். அழகாக பார்க்கலாம், இன்றைய திரு தந்தை சிறையில் இருக்கின்ற கைதிகளை சந்தித்து அந்த கைதிகளினுடைய கால்களை கழுவி முத்தமிடுகிறார். அந்த அளவுக்கு ஒரு திரு தந்தையே இறங்கி வருகிறார் என்றால், சாதாரண மனிதர்களாகி இருக்கின்ற நாம் எந்த அளவுக்கு இறங்குகிறோம்? இறங்குவதே இல்லையே. எல்லோரும் மேலே செல்ல 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 நினைக்கின்றோமே தவிர வாழ்வில் விட்டு கொடுக்கிறோமா? இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது உங்கள் மனது குத்தவில்லையா? இப்படிப்பட்ட வாழ்வை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்விலே மாற்றம் ஏற்பட வேண்டாமா? எடுத்துக்காட்டாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்விலிருந்து தன்னையும் தன்னுடைய உடலையும் தன் உயிரையும் நமக்காக கொடுக்க போகிறார். அவரோடு இணைவோமா? அவரோடு இணைந்து இந்த பாடுகளில் பங்கேற்று நம்மையும் நம்முடைய சிந்தனைகளையும் யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய பாடுகள் தொடங்க இருக்கிறது. அந்த ஆண்டவர் இயேசுவை கைது செய்த பிறகு இந்த படை வீரர்கள் எப்படி அவரை துன்பப்படுத்த இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். அடித்து உதைத்து காரி உமிழ்ந்து அந்த மனிதனை துன்பப்படுத்த இருக்கிறார்களே. அவர் படுகின்ற வேதனைகள் எல்லாம் எதற்காக? நீங்களும் நானும் மனம் மாறி அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து மனம் மாறத்தானே. அடிக்கிற உதைகள் எல்லாம் நமக்காக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு தடவை பாவம் செய்கின்ற பொழுதும் ஒவ்வொரு அடியை நாமும் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். பொய் சொல்கின்றோமா? ஆண்டவரை அடிக்கிறோம். கெட்ட வார்த்தை பேசுகிறோமா? ஆண்டவரை அடிக்கின்றோம். குழந்தைகளை புரிந்து கொள்ளவில்லையா? ஆண்டவரை அடிக்கின்றோம். கணவனை புரிந்து கொள்ளவில்லையா? ஆண்டவரை அடிக்கின்றோம். மனைவியை புரிந்து கொள்ளவில்லையா? ஆண்டவரை அடிக்கின்றோம். எப்படி, எத்தனை தடவை ஒரு நாளைக்கு ஆண்டவரை அடிக்கின்றோம் பார்ப்போமா? அந்த ஆண்டவருடைய அடிகள் எல்லாம், அந்த ஆண்டவருடைய உதைகள் எல்லாம்,
அந்த ஆண்டவர் பெற்ற வழிகள் எல்லாம் நமக்கு வழியாக மாறி இருக்கின்றன. வழியை பெற்று நமக்கு சுகத்தை தந்த ஆண்டவர் வருகிறார். அந்த பாடுகளோடு இணைவோம. Credere non posso. Resistenza sua è incredibile. Forza nei placet, no? Mostra un altro po' di vetro. Prova il stud. Quale? Mi me so parlo. Benessa. Gusta. Gusta. இவ்வளவு அடிகளும் இவ்வளவு உதைகளும் நாம் தந்தன. அந்த படைவீர்கள் அடித்த அடிகள் எல்லாம் சாதாரண அடிகள். அந்தவைகளுக்கெல்லாம் மருந்துகள் இட முடியும். ஆனால் நாம் அடிக்கின்றோமே ஒவ்வொரு நாளும் கடவுளை. குடும்பங்களை உடைக்கின்ற பொழுது, பிள்ளைகளை அன்பு செய்யாத பொழுது எல்லாம் இந்த ஆண்டவரை அடித்து உதைக்கின்றோமே. ஆண்டவருக்கு எவ்வளவு வலித்திருக்கும்! இதையே நம்மால் தாங்க இயலவில்லையே. ஆனால் அந்த மனிதன் எப்படி வலிகளை தாங்கி இருப்பார் என யோசிப்போமா? சிந்தித்து பார்ப்போம். எத்தனை தடவை ஆண்டவரை நான் அடித்திருக்கிறேன்? சுமந்து நின்றீரே தீர்ப்பினை சுகமாய் ஏற்றீரே பணிவாய் பழி சுமந்து நின்றீரே முதல் நிலை, அநீதியான தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்றார்.
தீபிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிதல் தோத்திரம் செய்கின்றோம். பாஸ்கா விழாவின் போது மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை உங்களுக்காக ஆளுநனாகிய நான் விடுதலை செய்வது வழக்கம். எனவே கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பரபாஸை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா? இவரிடம் நான் குற்றம் ஏதும் காணவில்லை, ஆனால் பரபாஸ் கொலை குற்றம் சாட்டப்பட்டவன். எனவே நான் பரபாஸை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை மெசியா என்னும் இயேசுவையா? பரபாவை விடுதலை செய்யும் இயேசுவை சிலுவையிலறையும். பரபாவை விடுதலை செய்யும் இயேசுவை சிலுவையிலறையும். இவர் செய்த குற்றம் என்ன? சிலுவையிலறையும், சிலுவையிலறையும, சிலுவையிலறையும். சரி, இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலை வாழ கடவுளே. உலகின் பாவங்கள் போக்கவே சிலுவை சுமந்தீர் தோளிலே, பாவங்கள் போக்கவே சிலுவை சுமந்தீர் தோளிலே. சுமக்க வேண்டுமே உம்மை நான் தொடர வேண்டுமே, இயேசுவேவும் சிலுவையை சுமக்க வேண்டுமே. இரண்டாம் நிலை, அவமானத்தின் அடையாளமான சிலுவையை ஏற்றுக்கொள்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிதல் தோத்திரம் செய்கின்றோம். யூதரின் அரசே வாழ்க, யூதரின் அரசே வாழ்க. இதோ முள்முடி, யூதரின் அரசர் தலையை அலங்கரிக்க முள்முடி சூட்டுவோம். யூதரின் அரசே வாழ்க, யூதரின் அரசே வாழ்க. செங்கோல் தந்தை அரசனாக ஏற்று சிலுவையை கொண்டு வந்து தோள்களில் ஏற்றுவோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தாங்கிட முடியா சுமையினா தரையில் தடுமாறி விழுந்தீரே, தாங்கிட முடியா உம்மை நான் தொடர வேண்டுமே, இயேசுவேவும் சிலுவை
முதல் முறை மண்ணில் விழுவதை அனுமதிக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிதல் தோத்திரம் செய்கின்றோம். சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏற்படும் சூதனை கண்டதும் அன்னை மரியாலும் கலங்கினார். உணர வேண்டுமே உம்மை, தொடர வேண்டுமே, உணர வேண்டுமே உம்மை, தொடர வேண்டுமே உம்மை, நான் தொடர வேண்டுமே இயேசுவே, உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. பங்கேற்க அன்னை மரியாவை அனுமதிக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிதல் தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மகனே, உன்னை ஏன்றெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய், உன்னை ஆளாக்கும் தகுதியையும் எனக்கு தந்தாய், ஆனந்தப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே மகனே, நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை இரத்த வெள்ளத்திலா எப்படி தாங்கும் ஐயா, என் இதயம் எப்படி தாங்கும். விடுதலையின் வரலாறுகள் இரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தமே நம் சித்தம், தேவ சித்தமே நம் சித்தம், நம் சித்தம் மகனே, மகனே, எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசத்துடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரே ரகத்தினால் நித்திய சமாதானம்.